கட்டிக்கிட்டு பாடி அம்மா, நாம ரெண்டு பேரும் நல்ல சோடி அம்மா. பட்டுச்சேலை கட்டிக்கிட்டு பாடி அம்மா, நாம ரெண்டு பேரும் நல்ல சோடி அம்மா. அத்தமாக முத்தம்மா, மாமன் கிட்ட வைக்கம்மா, ஆடிக்கிட்டு வாமா பக்கம்மா. பட்டுச்சேலை கட்டிக்கிட்டு பாடி அம்மா, நாம ரெண்டு பேரும் நல்ல சோடி அம்மா. பட்டுச்சேலை கட்டிக்கிட்டு பாடி அம்மா, நாம ரெண்டு பேரும் நல்ல சோடி அம்மா. பட்டுச்சேலை கட்டிக்கிட்டு பாடி அம்மா, நாம ரெண்டு பேரும் நல்ல சோடி அம்மா. அத்தமக முத்தம்மா, மாமங்கிட்ட வைக்கம்மா, ஆடிக்கிட்டு மாமா பக்கம்மா. பட்டுச்சேலை கட்டிக்கிட்டு பாடி அம்மா, நாம ரெண்டு பேரும் நல்ல சோடி அம்மா. கெஞ்சி கூப்பிடுறா, ஒருத்தி கொஞ்சி கூப்பிடுறா. வஞ்சி எப்படா இருப்பா? பார்த்தா பத்து நாளைக்கு கஞ்சியே வேண்டாம், பசியே எடுக்காது, அவ்வளவு அழகு. அப்படின்னா இத விடவே கூடாது, இருந்து பாத்துட்டே போவோம். அடியே வசந்தி, நம்ம தண்ணி எடுக்க தண்ணி போறோம், என்னமோ சினிமாவுக்கு போற மாதிரி மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்க. நாங்க எவ்வளவு நேரம் நிக்கிறது? வந்துட்டேன்டி. சின்ன வயசுல எங்க அம்மா ஆசையா வசந்தின்னு பேர் வச்சாங்க, இப்ப வயசாயிட்டா அதுக்காக பேரை மாத்தி வச்சுக்க முடியும். நான் கூட சின்ன வயசுல அழகா இருந்தேன். குருடி தண்ணிக்கு போனாலா அவளை தேடிட்டு 18 பேர் போனார்களா, அந்த கதையா இருக்கு. தாங்கடி போலாம். உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ண, இப்படி பழி வாங்கிட்டியே. இந்த ஊர் கடைய பெற்ற இவதாண்டா. அடிய வசந்தி, தெரியுமா உனக்கு? என்னடி மீனாட்சி மாவன் பட்டணத்துல இருந்து வரான? மீனாட்சி மாவனா? இனிமே இந்த ஊர்ல அவன் ஆச்சுதா? அம்மா, அம்மா, வாப்பா. பைரோ, எப்படி இருக்கம்மா? நல்லா இருக்கேன்ப்பா. என்னடா தம்பி, பட்டணத்துல உனக்கு முழுசா ஒரு துணி கிடைக்கல, இப்படி அங்கங்க ஒட்டு போட்டு தச்சு போட்டிருக்க, ஒண்ணுமில்லாத விட்டு புள்ள மாதிரி. இதான் மம்மி இப்ப ஃபேஷன். என்ன பேசணும் என்னமோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏய் சீக்கிரம் வாங்கடி. நீ ஊருக்கு போனாலும் போனீங்க, நம்ம ஊர்ல ஜனத்தொகை ரொம்ப குறைஞ்சு போச்சு. என்னடா சம்பர் கையில செம்பு? இதுவா, அதுக்கு ஒரு நேரம் வரும், அப்ப நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்க. ஏய் சம்பர், யாரு அந்த பொண்ணு? நம்ம செல்லக்கண்ணு மகன் வள்ளிக்கண்ணே. என்னடா ஓர கண்ணால ஒரு மாதிரியா பாத்துட்டு போற? இல்லண்ணே, அவளுக்கு ஒரு கண்ணு கோண கண்ணு. இத முதலே சொல்லக்கூடாதா? எது கண்ண பத்தியா?
இது யாராவது புதுசா இருக்கு. நம்ம ஆராய் மக வீராயினே அவ ஆய பொல்லாத லோலையாச்சேடா. புள்ள ஆளாகி அஞ்சாறு மாசம் ஆச்சு. அதான் அடையாளமே தெரியல. என்னடா தண்ணி போட்டாதான் போத வரும்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல தண்ணி எடுக்க வர பிள்ளைங்களை பார்த்தாலே போத வருது. என்ன நினைங்க இத போய் பெருசா பேசிக்கிட்டு பட்டணத்துல இல்லாத பாவடையா? இத பாரு அது பால் பாயசம்டா, இது சேமியா பாயசம்டா. வித்தியாசமா சாப்பிட்டு பழகணும். சாப்பிடுவோம். ஏய் சாம்பாரு, காதல்ங்கிற பேர்ல காலத்தையும் நேரத்தையும் நான் வீணாக்கவே மாட்டேன். என்னுடைய கொள்கை எல்லாம் புடிக்கணும், புடிச்சா முடிக்கணும். என்ன அழகு சுந்தரம், இப்படி கிளம்பிட்டீங்க? என் மாமா சரசு பட்டணத்துல வருது இல்ல, அதான் கூட போற. இது என்னப்பா சட்டையில அட்டை? ஐயோ இத கேட்ட இதுவா நிலப்பட்டியல் சட்டை பூசு இல்ல சரசுக்கு தெரியும். அறுபது ரூபா கொடுத்து வாங்கிருக்க. இது எப்படி இருக்கு? இன்னும் சொல்லப்படாது, டிப்டாப்பா இருக்கு. நான் எப்படி இருக்கேன்? நல்லா மாப்பிள்ள மாதிரி இருக்கேன். அப்படின்னா உங்க பொண்ணை கட்டி வச்சிருக்க? உன்ன போய் சொன்ன பாரு, என் புத்தியை செருப்பால் அடிக்கலாம். பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா? அக்கா தூக்க சொல்றாங்கடா. அதோட குடும்பம் சரசு வந்துருக்கு. சரசு பனியன எங்க போய் தொலைஞ்ச? இதெல்லாம் யார் தூக்குறது? அதுவா, நான் ஜவுளி கடைக்கு போனா நேரமாச்சு. குடு சரசு, குடு. என்ன சரசு கையெல்லாம் சவுந்து இருக்கு? சரசு படிச்செல்லாம் எப்படி எழுதிருக்க? நல்லா எழுதிருக்க. பாஸ் பண்ணிருவியா? பாஸ் பண்ணிடுவேன். நான் ஏன் கேக்குறேன்னா, நம்ம ஊர் வாத்தியர்னா அரிசி பருப்பு கடலை காய்கறி இதெல்லாம் கொடுத்தா பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. அந்த ஊர் வாத்தியர் பத்தி எனக்கு தெரியாது இல்ல, அதான் கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஸ்கூல்லயே நான் தான் ஃபர்ஸ்ட். பொய். படிப்பு விளையாட்டு எல்லாத்துலயும் நான் தான் ஃபர்ஸ்ட். அப்பட்டமான பொய். சரசு மொத்தம் எவ்வளவு மார்க் வாங்குவ? 800. பொய் சொல்றதுன்னு முடிவு பண்ணியாச்சு. இதெல்லாம் கஞ்சத்தமா தாராளமா சொல்ல வேண்டியதானே? நீ பக்கத்துல வீடு வந்துடும் உட்காந்து ஒரே அடி. அடப்பாவி இருந்ததே ரெண்டு பல்லு, அதையும் உடைச்சு போட்டியே. ஐயோ கோச்சுக்காதீங்கய்யா, தெரியாம அடிச்சுட்டாரு. என்னங்க உனக்கு விஷயம் தெரியுமா? நம்ம சரசு பட்டணத்துல வந்திருக்குல்ல, அதுக்கு என்னடா இப்ப நடந்த போய் கூட்டு வந்தேன். இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? சும்மா தக்காளி பழம் மாதிரி தல தலன்னு இருக்கு. நீயும் போய் பட்டணத்துல படிச்சிருந்தா அப்படிதான்டா இருந்திருப்ப. அதான் சரசு படிச்சிருக்குல்ல. அவ படிச்சா உனக்கு என்னடா? நான் தானே கட்டிக்க போறேன். எத்தாத பழத்துக்கு ஏண்டா கொத்தாவி விடுற? என்கிட்ட சொன்ன மாதிரி வேற யார்கிட்டயும் சொல்லிடாத. அவன் அப்பனுக்கு தெரிஞ்சா உனக்கு பொண்ண கட்டி வைக்க மாட்டான், உன்ன புடிச்சு தூள்ல கட்டி வைப்பான். அவன் அந்தஸ்துக்கும் நம்ம அந்தஸ்துக்கும் ஏணி வச்சா கூட இட்டாதடா. மாமா மாமா தான் சொன்னாரு, உன் பேரு அழகு சுந்தரம், அழகுனால அழகு, சுந்தரனால அழகு, அழகோ அழகுன்னு சொன்னாருமா. அது மட்டும் இல்ல, மாப்பிள உனக்கு தான் என் பொண்ணு அப்படின்னு சொன்னாருமா. சரி சரி, நீ போய் பாலம் வாங்கிட்டு வா. சரிம்மா. அம்மாவுக்கு பெருமை பத்தல. மாமன் சொன்னா, மாமன் சீனி சக்கர சித்தப்பா செவத்துல எழுதி நக்கப்பாங்கிற கதைதான் பைத்தியக்கார பையன். ஏண்ட சாம்பாரு, ஒரு பொண்ணை காதலிக்கணும்னா என்ன தகுதியா இருக்கணும்? முக்கியமா அதற்கணும்னே அதான் இதை தங்க இதயம். எதுக்குடா அண்ணே, ஒரு பொண்ணு கிட்ட பழகும் போது ஒரு நேரத்துல அவன் மேல போட்டு தாவடி படும், அப்ப கிளுகிழப்பாவே இருக்கும். ஒரு நேரத்துல அவன் காலில் இருக்கிற செருப்பு படும், அப்ப கிருகிருப்பாவே இருக்கும். இத
பார்த்துட்டுதான் எதையும் தாண்டி இதை வேணுங்கிறது. இதெல்லாம் உனக்கப்புறம் தெரியும். எல்லாம் அனுபவம் தான். பெரிய ஆள்ரா அழகு வரா. இப்ப பார் வேடிக்கை என்ன அழகு சுந்தரா, பால் வாங்கிட்டு வரியா? ஆமா பால் வாங்கிட்டு வர்றேன். உன் வாட்ச்ல மணி என்னாவது? என் வாட்ச் சரியா ஓடல. மணி ஒன்பது. போறீங்க போச்சுக்கலாம். அண்ணனை பத்தி இந்த ஊருக்கே தெரியும், நீ வேற சொல்லணுமா? அக்கா பாடி சரசு எப்படி வந்த? காத்தாலதான் வந்தேன்க்கா. என்னக்கா மகாலட்சுமி மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு வராட்டி கட்டிட்டு இருக்க? அதை ஏண்டி கேக்குற? கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனாலா அங்க ரெண்டு கொடுமை ஆடிக்கிட்டு நினைச்சான். பிறந்த வீட்டுலதான் நிம்மதியா இருக்க முடியல. புருஷ வீட்டுலயாவது நிம்மதியா இருக்கலாம்னு வந்தா இங்கேயும் வந்து தட்ட வேண்டிய பொழப்பா போச்சுடியா. இதெல்லாம் ஒரு திருநாள் பிறந்தாளுக்கு போட்டுக்க கூடாதா? ஒரு நாளும் சிரிக்காதவ திருநாள் அன்னைக்கு சிரிச்சாளா, அந்த திருநாளும் வெறுநாளா போச்சான். அதே மாதிரி நான் கட்ட அன்னைக்கு திருநாளே இருக்குதடி. இதெல்லாம் என்ன பொழப்பு? நாளைக்கு நீ எப்படித்தான்? ஐய நான் எல்லாம் கட்டிக்கிட்டா ஒரு டாக்டரையோ வக்கீலையோ கட்டிக்கிட்டு மெட்ராஸ்லயே இருந்துருவேன். அங்க பங்களா காரு வீடியோ ஏசி இப்படி எத்தனையோ இருக்கு, ஜாலியா இருக்கலாம். வர வர நம்ம ஊரே பிடிக்கிறது இல்ல, ஒரே போர். இதுக்குதான் சொல்றது நாலு எழுத்து படிக்கணும்னு. நாலு எழுத்து படிச்சா மட்டும் நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருவானா? தலை எழுத்து நல்லா இருக்கணும். நான் கூட தான் நினைச்சேன் பெரிய வட்டி கடைக்காரன் பார்த்து கட்டிக்கணும்னு. ஏன் தலை எழுத்து ஒரு பூட்டி கடைக்காரன் தான் கிடைச்சான். ஒரு பய வர மாட்டேங்கிறானே. வியாபாரம் கொடுத்து முடியல, கை வலிக்குது. அங்கிள் சரசு வா வா. எப்படி இருக்கீங்க அங்கிள்? ஆடாடாடாடா, வாய திறந்தா போதும், ஒரே சங்கீதம் தான் இன்னைக்கு பூரா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். சரசு நீ இல்லாம இந்த ஊரே ஒரே வறட்சியா இருக்கு, நீ வந்தா தான் செழிப்பா இருக்கு. அங்கிள் நீங்க ரொம்ப ரொம்ப போலா இருக்கீங்க. சரசு நான் என்ன அவ்வளவு அழகாவா இருக்கேன்? பாக்குறதுக்கு அசல் மங்கி மாதிரியே இருக்கீங்க. சரசு என்ன நீ ரொம்ப புகழ்ற. வந்துட்டாரு மன்மத குஞ்சு. ஏண்டா அழகு கொஞ்ச நேரம் தனியா பேச விட மாட்டேங்கிறியே? ஏண்டா சித்திர மாச வெயில்ல இந்த ஆள அலையற? கவுண்டர் வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குங்க. அப்படி என்ன எனக்கு வயசாயிடுச்சு? இந்த ஆடி வந்தா எனக்கு 34. வெள்ளக்கார காலத்துல இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்களா? ஐயோ கூட வயசு ஏறாதோ. சரசு கலந்து சாப்பிடுறியா? நீங்க வாங்கி கொடுத்தா சாப்பிடுறேன். அதுவே ஒரு கலரு, அதுக்கு ஒரு கலரா. இந்தா குடி. என்ன காசு இல்ல சரசு கலரு காசு? கவுண்டர் ஒரே புழுக்கமா இருக்குல்ல இன்னைக்கு. அப்படித்தான் இந்த சட்டைய மாட்டி வைங்க, அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன். சரி சரசு போமா. போங்க வா போ. சரசு அடுத்த தெருவுல போய் இன்னொரு கலர் கேட்டுது. இன்னைக்கு மகனா நீ வேட்டி இல்லாம தான் வீட்டுக்கு போற. அண்ணே அழகு பால் வாங்கிட்டு வர. இன்னைக்கும் பாரு வேடிக்கை. அதெல்லாம் இன்னைக்கு ஏமாற மாட்டான். ஒரு முட்டாள் ஒரே நல்ல புத்திசாலி ஆட மாட்டான். மறந்து வீட்டு வந்துட்டேன். எட்டு பொறுக்கி பசங்களா, நேத்து மாதிரி பால நான் இப்படி ஊத்தினு பாத்தீங்கன்னா வீடு பக்கம் உனக்கு வைக்க வேண்டிய பேரு. எனக்கு வச்சுட்டாங்க ஆலப்பாரு. என்னையா கவுண்டர் சௌக்கியமா? அது ஏன் கேக்குற? காசு கொடுத்தா பாக்குறோம், இலவசமா தான் பாக்க போறோம். பார்த்த இளவு மாதிரி இப்படி உரைச்சிருச்சு. இந்த பாரு அதுவும் நானும் ஒரு ஜாதியா? எனக்கு துரோகம் பண்ண நினைச்ச அது அப்படித்தான் உன் காரம். இவ்வளவு பரவாயில்ல. நாளைக்கு
இது வந்துச்சு பார்த்தா வீட்டுக்குள்ள வேற கூட்டிட்டு போறானே என்ன பண்ண போறானோ. ஏய் நம்மூர் கட்டையில முந்தானி வெடிச்சு போட்டிருக்காங்க பாத்துட்டியாடி? 30 தடவை பாத்துட்டேன்டி. சரியான சினிமா பைத்தியண்டி. சரி சரி வாங்கடி போலாம். இடுப்பு மடிப்ப பார்த்தாலே இதய துடிப்பு அதிகமாகுதுங்க. சுமாரா நின்ற போதே என்னன்னே கோயிலுக்கு முன்னாடியே சைடு அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அபச்சாரம் அபச்சாரம். இது சாதாரண காதல் இல்லடா, தெய்வீக காதல். தெய்வத்துக்கு முன்னாடி தான்டா செய்யணும். சாமி பார்த்தா கோச்சுக்கிற போது. டேய் அதான் முன்னாடி நந்தி இருக்காரு மறைச்சுக்கிடுவாரு விடுறா. தங்கச்சி தங்கம்னு சொல்றா, தங்கச்சின்னு சொல்லாத. என்ன நீ அண்ணன்னு கூப்பிடும் போது அண்ணன் ஆசைப்படுற பொண்ணெல்லாம் உனக்கு அண்ணி தாண்டா வேணும். அண்ணி என்னடா சொல்லிட்டு போறாங்க? கடமை கண்ணியா கட்டுப்பாடுன்னு சொல்றாங்க. அதான் ஏற்கனவே அண்ணா சொல்லி இருக்காரு. இப்ப அண்ணி சொல்ற கேட்டுக்கடா. கோயிலுக்கு முன்னாடி சைட் அடிக்கிறதுல விசேஷம் என்ன தெரியுமா? புடிக்கலன்னா கர்ஜனை பண்ணுவாளுங்க, புடிச்சு போச்சுன்னா நம்ம பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிடுவாளுங்க. அதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மள தான் இந்த பொண்ணு காதலிக்குதுன்னு. அண்ணே உங்களுக்கு இருக்க மூளைக்கு நாட்டுல வேலைதான் கிடைக்கல. ஊரா இது கிளிய கிளிய ஓட்டுறானுங்க. எத்தனை தடவைதான் ஓட்டுறது அங்கிள்? சரசு வா வா. எனக்கு ஒரு சைக்கிள் வேணுமே. உனக்கு இல்லாத சைக்கிளா? பெருசு வேணுமா சிறுசு வேணுமா? பெரிய சைக்கிளா கொடுங்க. ஆமா ஆமா பெரிய சைக்கிளா இருந்தா தான் உனக்கு ஓட்டுறதுக்கு வசதியா இருக்கும். அங்கிள் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. காசா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அதில்ல அங்கிள், எனக்கு ஒரு உதவி செய்யணும். உதவியா? உனக்கா? நானா? சொல்லு. எனக்கு கொஞ்சம் சைக்கிள் கத்து கொடுப்பீங்களா? கத்து கொடுப்பீங்களாவா? கொடுத்துருவோம் பாத்து. மெதுவா சைக்கிள் கத்துக்கும் போது சாயக்கூடாது. அப்படியே சாஞ்சாலும் அந்த பக்கம் சாய கூடாது, என் பக்கம் தான் சாயணும். கையெல்லாம் பிடிக்காதீங்க. என்னையும் பிடிக்க கூடாதுங்கிற, நீயும் பிடிச்ச மாட்டேங்கிற, அப்புறம் எப்படிதான் சைக்கிள் கத்துக்கிறது? யாரு ஆத்து கத்தல காரம் கத்தல வெள்ளக்காலே? நதியை கடந்து எப்படிமா வர்றது? கை கூட இது என்னையா அறியாயோ? சரசு சைக்கிள் கத்து கொடுக்க சொல்லிச்சு. ஆமா இன்னைக்கு சைக்கிள் கத்து கொடுப்பா, நாளைக்கு வேற ஏதாவது கத்து கொடுப்பா, அப்புறம் ஏன் விட்டு வாசல் வந்து நின்றுட்டு எனக்கு வாழ்க்கை கூட உண்டா? நான் என்னையா பண்ணுவேன்? என்னடி இந்த சின்ன விஷயத்துக்கு போய்? இன்னைக்கு இது சின்ன விஷயம் தாயா, நாளைக்கு இதுவே சின்ன வீடா மாறிடும் ஐயா. சின்ன வீடெல்லாம் ஒண்ணு கட்ட முடியாது, சிமெண்ட் தட்டுப்பாடா இருக்கு. ஓ நாட்டுல எத்தனையோ அப்பாவி பொண்ணுங்க தான் புருஷன் தேர்த கண்டிக்காம விட்டுட்டு தான் வாழ்க்கைய பறி கொடுத்துட்டு நடு ரோட்ல நிக்கிறாங்க. என்னையும் அந்த மாதிரி நினைச்சாரு. ஏற்ற சுரக்கா எடுத்து கூட்டு பண்ணி விடுவேன் கூட்டு. என் ஒருத்திக்கே உன்னால பதில் சொல்ல முடியலையே, உனக்கு எடுத்தாங்க இந்த சின்ன புத்தி எல்லாம். பாவம் தரசு சைக்கிள் கத்துக்க வந்தது, அநேகமா இந்நேரம் நீச்சல் கத்துக்கிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அட மசமசம் இருந்தது எப்படி கூலி வாங்குறது இல்ல? முடியுமா ஒரு தனியா வரோட சொல்லுமா? வாங்க சின்ன பண்ண. ஏமா வெள்ளையம்மா உனக்கு புத்தி இருக்கா? இப்படியா துப்புறது கால் சட்டையில? ஏதோ தெரியாம நடந்துருச்சு மனுச்சிருக்க. ஆமா சட்டப்பட்டத பத்தி நான் சட்டையே பண்ணல. ஆனா ஒண்ணு நான் எதுக்குமே லேட்டா தான் பதில் சொல்லுங்க.
ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். என்ன அழகே, நம்ம சரசு நாளைக்கு டவுனுக்கு தையல் கத்துக்க போதில்ல. இவ்வளவுதானா? நான் என்னமோ ஆந்திரால இருந்து கிருஷ்ணா நீரே வந்துருச்சோன்னு நினைச்சேன். என்ன கூட இப்படி விரும்பலாம் பேசுறீங்க? சரசு தையல் கத்துக்கிட்டா எனக்கு சட்டை தச்சு கொடுக்கும்ல. அழகு, சட்டை தச்சு கொடுத்தா போதுமா? சட்டப்படி பார்த்தா அவ உங்களுக்கு சாப்பாடே போடணும். அது எப்படி? அவ உங்களுக்கு முற பொண்ணு, நீங்களா வேண்டாம்னு சொன்னா தான் அவ வேற வீட்டுக்கே போக முடியும். அவ கலெக்டருக்கே படிச்சிருக்கட்டுமே, நீங்க கழுத மேய்க்கிறதாவே வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், அதுக்கு கூட நீங்க லாய்க்கு இல்லைன்னு எனக்கு தெரியும். அது வேற விஷயம், அவ தலையெடுத்து உங்களை தான் கட்டிக்கணும். கவுண்டர், இந்த விஷயம் எனக்கு இத்தனை தெரியாம போச்சே. வேற எந்த விஷயம் தான் உங்களுக்கு தெரியுங்கிறீங்க? அப்படின்னா எங்க அம்மாட்ட சொல்லி பொண்ணு கேட்க சொல்லவா? இது என்ன காசா பணமா உடனே போய் கேக்குறதுக்கு? படிப்படியா தான் போகணும். அழகு, முதல்ல லவ் பண்ணுங்க. அழகுக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லை. ஆம்பளைக்கு ஆம்பளையே ரசிக்க முடியலன்னா பாருங்களேன். சரி, அறிவாவது இருக்கான்னு பார்த்தா அது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம். இந்த லட்சணத்துல நாம போய் அவங்கள பொண்ணு கேட்டு அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க, அப்புறம் உங்க முடிவு உங்களை குளம் கூட்டன்னு தேட வேண்டியிருக்கும். கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு பதிலாக அந்த பொண்ணை தேட வேண்டியிருக்கும். இப்ப என்னதான் பண்றது கவுண்டர்? பஞ்சாயத்து தேர்தல் வரட்டும், நான் பிரசிடென்ட் ஆகிடுறேன். அப்புறம் பாருங்க, ஜாம் ஜாம்னு உங்க கல்யாணத்தை நடத்திடுறேன். அப்ப இப்பவே ஓட்டு கட்டுவோம். உட்காந்து கேட்டா ஒரு பயில ஓட்டு போட மாட்டான். அப்ப வாங்க. ஏண்டா சாம்பாரு, ஏண்டா சொம்புல தண்ணியோட அலையற? அதுக்கு ஒரு நேரம் வர நான் சொல்றேன். இங்க பாருங்கண்ணே, கலர் கலர. ஏண்டா எங்கடா போகுதுங்க? ஒன்னு படிக்க போகுது, இன்னொன்னு டைப் படிக்க போகுது. டைப் அடிக்க போகுதா இல்ல சைட் அடிக்க போகுதா? எல்லாம் அடிக்க போகுது. இன்னும் கொஞ்ச நேரம் போனா நம்ம அடிச்சு போடுங்க. எல்லா வேலையும் சரிபடக்கு. உனக்கு அழக ரசிக்கவே தெரியாதுடா. எனக்கா? அடாடாடாடாடா, நண்டு நட வண்டு விழி, தலையில குண்டு மல்லி, செண்டு மனம் எங்கேயோ கொண்டு போகுதுடா. நான் நெருப்பு, என்கிட்ட விளையாடாத. ரொம்ப சௌரியமா போச்சு. அப்ப சிகரெட் எங்கேயோ பத்த வச்சுக்கலாம். இத பாரு, யாரையுமே அக்கா தங்கச்சியா நினைச்சு பழக. நீங்க மட்டும் அக்கா தங்கச்சி நினைச்சு பழங்க. அம்மாடி, ஊர்ல இருக்கிற பொண்ணுகளை எல்லாம் அக்கா தங்கச்சியா நினைச்சு பழகுனா அப்புறம் உனக்கு புருஷனும் கிடைக்க மாட்டான், எனக்கு பொண்டாட்டியும் கிடைக்க மாட்டான். ஒரு 50 வயசு தாண்டட்டும், அப்புறம் நினைப்போம். அப்ப கூட சிரமம்தான். இங்க பாரு, ஒரு காலத்துல ஸ்ரீதேவி மாதிரி அந்த ஊர்ல பாட்டிக்கு பின்னாடி பல பேர் போட்டி போட்டு தெரிஞ்சாங்க. ஆனா இப்போ என்னடா பேராண்டி அப்படி சொல்லிட்டேன், இப்ப மட்டும் என்ன குறைச்சல்? வயசெல்லாம் ஒரு பீரியட் அம்மா, மிஸ் பண்றத கண்ணு. சேலைய இழுத்து விடுறோம்னு ஆம்பளைங்க மனசையும் சேர்த்து இழுத்துறாங்க. டேய் தம்பி, உங்களை போய் டேய்னு சொல்லுவாங்களா? டேய்ன்னு சொன்னா கூட பரவாயில்ல, பொறுத்துக்கலாம். ஆனா தம்பின்னு மட்டும் சொல்லிடாத, அப்புறம் காரியமே கெட்டு போயிடும். பார்த்துமா? ஆள பாரு ஆள. ரொம்ப அழகு. அத நீ ஒண்ணு சொல்ல வேண்டியதில்ல. இந்த இடத்துலதான் நீ ரொம்ப தப்பு செய்யற. ஒரு பொண்ணு தான் அழகுங்கிறத கண்ணாடியில பாத்துக்கிட்டா மட்டும் போதாது. கண்ணாடி சொல்றதை விட என்ன மாதிரி ஒரு காலை சொல்றதுலதான் வெயிட்டே இருக்கு. அடாடாடாடா, குமுதம் மாதிரியே முகம், குங்குமம் மாதிரியே நிறம், கல்கண்டு மாதிரியே பேச்சு, ராணி மாதிரியே அமைப்பு. இதுவரையில என்னோட இதயத்துக்குள்ள யாரையுமே நுழைய விடாம பூட்டி வச்சிருந்த பூட்ட திறந்த சாவியே நீதான். மொத்தத்துல உன்னை பார்க்கும்போது எனக்கு ஆனந்த விகடன் படிக்கிற மாதிரியே ஒரு நினைப்பு. தேவி இதழ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ மீன், நான் இந்த புத்தகத்தை சொன்னேன். அப்பா? ஆமா, பிறந்ததுல இருந்து அப்பா அப்பான்னு கூப்பிட்டு உனக்கு கசந்து போகல? இதுல வயசு பொண்ணு வேற. இனிமே ஒரு சேஞ்ச் பண்ணி அழகா அத்தான்னு என்னைய கூப்பிட பழகிக்க. அடிக்கிற கைய ஒடிச்சிடுவேன். ஆனா நாளைக்கு உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கட்டி எனக்கு கை வேணுமே, அதுக்காகத்தான் விட்டு வைக்கிறேன். மட்டுமா? குமுதம் மாதிரியே முகம், குங்குமம் மாதிரியே நிறம், கல்கண்டு மாதிரியே பேச்சு, ராணி மாதிரியே அமைப்பு.
வரேன் மாமா வராரு. ஐயோ நான் போறேன்டா. ஐயோ நீ போகற, எங்க அப்பா பத்தற கொண்டு வர. ஒரு விஷயம், ரொம்ப உயரமாவும் செருப்படக்கூடாது, அது சில நேரத்துல பள்ளத்துல தள்ளி விட்டுடும். அதான் தாங்கி பிடிச்சிக்கத்தான் நீங்க இருக்கீங்களே. Thank you.
டவுனுக்கு போயிருந்தேனா அங்க நம்ம அறிமுக மணிப்புள்ளைய பார்த்தேன். ஏற்கனவே வசதியான குடும்பம், ஒரே மகன், அவனும் துபாயில இருக்காப்புல இருக்கு. அவருக்கு நம்ம வீட்டுல சம்பந்தம் பண்ணணும்னு ரொம்ப நாளா ஆசை. அதான் இன்னைக்கு மனம் திறந்து சொல்லிட்டாரு. மாமியார் தொல்லையெல்லாம் கிடையாது. மாப்பிள்ளைக்கு படிப்பு கொஞ்சம் கம்மி, ஆனா பையன் விவரமான ஆளா. அட, நீ ஒண்ணு இந்த காலத்துல படிப்பா சோறு போடுது. அது சரிங்க, எதுக்கும் அவளும் ஒரு வார்த்தை கேட்டுக்குவோம். ஏமா, நீ என்னமா சொல்ற? போகுமா, எனக்கு இதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. நான் ஒரு பட்டம் வாங்க நேரத்தான் கட்டிக்குவேன். என்ன கவுண்டர் அதுக்கு நானாச்சு. நிஜபவா, அழகு, இந்த காலத்து இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். மனச தேத்திக்கங்க, சரசு உங்களுக்கு தான். போங்க உண்ட, எனக்கு வெக்கமா இருக்கு. இப்பவே வெக்கப்பட்டா அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி? அதெல்லாம் சரசு பாத்துக்கு, நான் வர்றேன். இவன் ஒரு வக்கல்ல நாய் படுத்த மாதிரி, தானும் படுக்க மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டான். சரசு, சரசு என்ன அழகு? அது வந்து அட, என்ன சொல்ல? நீ மாமா கிட்ட பட்டம் வாங்கின மாப்பிள்ளதை கட்டிக்குவேன்னு சொன்னியா? ஆமா, அதுக்கு என்ன? அத நான் கேட்டுட்டு இருந்தேனா? அதுக்குதான் இருக்குதுலே பெரிய பட்டமா நம்ம கவுண்டர் வாங்கி கொடுத்தாரு. பாரு, இதோட பெரிய பட்டம் இல்லையா? ஐயோ, கர்மம் கர்மம். நான் இந்த பட்டத்தை சொன்னேன், தடிச்சு வாங்குற பட்டத்தை சொன்னேன், பிஏ எம்ஏன்னு. அதெல்லாம் உனக்கு இங்க புரிய போகுது? சுத்த பட்டிக்காடு. ஐயோ, அங்க இருந்ததுலயே இதான் பெரிய பட்டமா நம்ம கவுண்டர் சொன்னாரு. பண் பத்தாது, நீ பண்ணிட்டு என்னதா படிச்சு கழிச்சியோ? இப்ப என்ன பாரு, தரியமா பழம்போட அரிசி. அது மாதிரி உனக்கும் படிப்புக்கும் சம்பந்தமே இல்ல. உன்னால இந்த ஜென்மத்துல அந்த பட்டம் தங்கவே முடியாது. கனவு காணாத. இத பாரு, இந்த மாதிரி ஏடோ குடம்ப ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தேன், எனக்கு கெட்ட பாவம் வரும். சரசு, நினைச்சுக்கிட்டாளாம் கிழவி. வயசு மாப்பிளைக்கு வாக்குப்பட இல்ல சரசு, உனக்கு வயசு கம்மி தானே, அதான் ஆசைப்பட்டேன். அடைச்சி வாய விடு. உனக்கு ஒரு நினப்பு, என கல்யாணம் கட்டிக்கலான்னு, அதான் நடக்காதே. அழகு, குடிங்க. இதுக்கு போய் கவலைப்பட்டு மாட்டை கொண்டு போய் விட்டுட்டு அய்யனார் கோயில் குதிரை உட்கார்ந்துட்டேன். கனவுல சரசு வந்துச்சு, நான் அப்படியே தூங்கிட்டேன். மாடெல்லாம் போய் பண்ணையார் தோட்டல மேய்ஞ்சு பிடிச்சு அத பண்ணிக்கிற பார்த்து என்ன கதற கதற அடிச்சு விட்டாமா? அடிய வாங்கிட்டு பேசாமையாடா இருந்தேன். திருப்பி நான் போடு போட வேண்டியதுதானே? தப்பு என் மேல இருக்கும்போது நான் எப்படிமா அவனை அடிக்கிறது? அவன் நாசமா போக. அம்மா, அவ அடிச்சது கூட எனக்கு வலிக்கலம்மா. அவ அடிச்சதான் அடிச்சா, சரசுக்கு தாலி கட்ட பின்னாடி அடிச்சுக்கலாம்ல. அதுக்கு முன்னாடி அடிச்சு காரியத்தை கெடுத்து விட்டாமா? அதான் அவன் மேல எனக்கு ஆத்திர ஆத்திரமா வருது. எனக்கு சரசுக்கும் கல்யாணம் நடக்க முடியல. இந்த வேதனையில அவ நினப்பு தானா உனக்கு? கட்டு நல்லதே இருக்கு. புள்ளி கட்ட சொல்லல, உன் புடவை கட்டத்தான் சொல்றேன். ஆமா, உன் கையில போட்டிருக்க கண்ணாடி வளையல், இது எப்ப போட்டது? போன திருவிழாக்கு. இந்த கண்ணாடி வளையலுக்கே இப்படி ஜொலிக்கிறியே, இன்னும் தங்க வளையல் பண்ணி போட்டா எப்படி? ஐயோ, இது என்ன பட்டப்பகல்ல? பட்டப்பகல்ல தொட்டு பேசுறது தப்புங்கிறியா? கொஞ்ச நேரத்துக்கு தான் இந்த லோகத்துல, அப்புறம் நீயும் நானும் கொஞ்சம் ஆரம்பிச்சுட்டா வேற லோகத்துல இருக்க போறோம். இங்க பகல்னா அங்க ராத்திரி. உங்க கிணத்துல தண்ணி நல்ல ஊருது. என்ன பேச்ச மாத்திரியா?
இந்த ஊர்லயே எங்க கிணத்துலதான் தண்ணி நல்லா விழும். ஏன்னா நாங்க அடிக்கடி வயலுக்கு இறைச்சிக்கிட்டு இருக்கோம்ல, இறக்க இறக்கத்தானே தண்ணி ஊரும்பாங்க. ஒதுங்கிறது வாதத்துக்கு மருந்து கொடுக்கலாம், பிடிவாதத்துக்கு வெள்ளையம்மா நினைச்சா விருந்தே கொடுக்கலாம். துண்ட விரிச்சு ரெண்டு பேரும் படுத்தாதான் நம்ம உறவு எப்பவுமே துண்டுபடாம இருக்கும். தாய்க்குளமே நீ வடிக்கிற கண்ணீர் தஞ்சாவூர் ஜில்லாவுக்கே போறோம், ஆனா உப்பு கண்ணீராச்சே எதுக்குமே உதவாதுமா. ஏன் வீணாடுற? அடச்சி, நீ ஒரு ஆம்பளையா? இந்த கேள்வி உன் மனசை தொட்டு சொல்லு, அப்படியே நான் சொல்ல மாட்டேன். உன் அடிவயத்தை தொட்டு பார்த்துட்டு சொல்லு. இப்ப என்னதான் சொல்ற? நடந்ததை நான் சொல்லிட்டேன், இனி நடக்க போறது நீங்க தான் சொல்லணும். நீங்க சொல்ற இந்த தீர்ப்பு இந்த ஊருக்குள்ள தலையிலிருந்து நடக்கிற மாதிரி இருக்கிறோம். சரியா, இப்படி ஒரு கூத்த செஞ்சது யாரு?
யாருக்குறது நீயே சொல்லிடுமா. பொண்ணுங்கன்னா தலகுனிஞ்சு நடக்கணுமா. இப்படி நடக்க கூடாது நடந்ததுக்கு பின் தலகுனிஞ்சு நிக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. சொல்லு யாரவ? வந்து வந்து உங்க மகன் தாங்க. இல்லங்க. எங்கடியா? உள்ளதான் இருக்கான். என்னப்பா இவங்க சொல்றது உண்மையா? என்னப்பா சொல்றீங்க? இந்த பொண்ணுக்கு உனக்கும் தொடர்பு இருக்கிறதா சொல்றாங்களே, அது உண்மையான? அப்பா அம்மா என்னம்மா இதெல்லாம்? ஊரு கிடைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டிம்பாங்க. ஏயா உங்களுக்கு என் பிள்ளைதான கிடைச்சா இப்படி அபாண்டமா படி போடுறதுக்கு? இத பாருங்க, நம்ம பையன் பட்டணத்துல இருந்து வந்ததுல இருந்து 24 மணி நேரம் பகவத்கீதையும் கையுமா இருக்கான். அவன் போய் இப்படி ஒரு தப்பு பண்ணுவானா? ஏய் நீ உள்ளப்படா, இங்க இருந்தா நீ கெட்டு போயிடுவோம். போ. என்னங்க நீங்க அவங்க சொல்றாங்கன்னு? நான் நம்பலடி. இருந்தாலும் அவங்களுக்கு முன்னாடி அவன் ஒரு வார்த்தை கேட்டுறது நல்லது இல்லையா? அதான் கேட்டேன். ஏயா என் வீட்டுல சம்பந்தம் பண்ணிக்கணும்னு திட்டம் போட்டியா? முதலாளி முதலாளின்னு கூப்பிடுறது உனக்கு கசந்து போச்சா? இப்ப சம்பந்தின்னு கூப்பிடணும்னு ஆசைப்படுறியா? அதுதான் நடக்காது. ஐயா என் மக சொல்றதெல்லாம் உண்மைதா? ஐயா ஆம்பளைங்க பொய் சொல்ல அஞ்ச மாட்டாங்க, ஆனா பொண்ணுங்க அப்படி இல்ல, உண்மையைத்தான் சொல்லுவாங்க. இப்படி ஒரு கூத்து நடந்திருக்கிறது உண்மைதான்னு உன் பொண்ணோட தலைகுனிங்க பார்த்தாலே தெரியுதே. ஆனா அதை நடத்தினது யாருங்கிறதுதான் பிரச்சனை. எவங்கிட்டயோ உன் பொண்ணு முந்தாரிச்சுட்டு யாருகிட்டே வந்து மூணு முடிச்ச போடுன்னு சொன்னா இது என்னையா நியாயம்? அப்படி சொல்லிடுங்க. என் பொண்ணுக்கு நீங்க தான் வாழ்வு கொடுக்கணும். என் பொண்ணுக்கு நீங்க தான் வாழ்வு கொடுக்கணும். வேண்டாம், உன்னை இந்த இடத்திலே வெட்டி புழைச்சா கூட ஏன்னு கேட்க நாதி இல்லாத கூலிக்கார நாயினி என் வீட்டுல சம்பந்தம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. நாங்க கூலிக்கார நாயி தான், ஆனா உன் மக மாதிரி பொறிக்கவே இல்லை. மகனுக்காக அலமாரில இருக்கு, எடுத்து போட்டுக்க. என்னம்மா என்னடி இது? அது வந்துமா என்னடி இது கோலம்? எல்லாம் இவ பண்ணாலும் கோலம். நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், வர வர உன் நடப்பே சரியில்லை. ஒரு பொண்ணுக்கு இந்த வயசுல என்ன நினைப்பு வரும்னு எனக்கு நல்லா தெரியும்டி. ஏன்னா நானும் ஒரு காலத்துல உன்ன மாதிரி வயசு பொண்ணா இருந்தவதான். இப்ப என்ன நடந்துருச்சு? எதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்றதாமா பெத்தவங்க கடமை. அப்படி ஏதாவது ஏதா கூடமா நடந்துட்டா அதுக்கப்புறம் நாங்க தெருவில் இறங்கி நடக்க முடியாதுமா. இந்த பாரு, எனக்கு சரசுக்கு எப்ப கல்யாணம் நடக்கணும் பார்த்து சொல்லு. முதல்ல தட்சணை எடுத்து கீழவை. தட்சணியா? கொஞ்சம் என்ன, அது கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம சிந்தையே வர மாட்டேது. இந்த உன் தட்சணை. ஆமா ஐயாவுக்கு என்ன தொழில்? ஏ இல்ல, 5 பைசா 10 பைசா இருக்கு, அதான் சந்தேகமா கேட்டேன். அதுவா? கோழி குட்டி விளையாண்டு நம்ம அப்பட்ட படிச்சது நீட்டியா? எத அட கைய நீட்டியா? அதானே காலு நினைச்சேன். மலையாள பகவதிய மறந்து இருந்து சொல்லணும், தென்குமரி பகவதிய தெரிஞ்சத நீ சொல்லணும், ஜக்கம்மா தேவிய நீ சாதகவ சொல்லணும், மத்தூரு கரைய நீ மனங்குடி ரச. முடிஞ்சதா? இதுநாள் வரைக்கும் நீ உங்கையே உனக்கு உதவிட்டுதான் இருந்த. இனிமே அந்த கதைலாம் எனக்கு வேணாம். எனக்கு சரசு கல்யாணம் நடக்குமா? அது மட்டும் பார்த்து சொல்லு. இந்த கைராசிக்கு சொந்தத்துல தாயா பொண்ணு, நீ நினைச்ச பொண்ண கட்டிக்குவ, கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். ஐயோ கொஞ்சம் எடுத்து தர. மவராசா சீக்கிரமா கல்யாணம் நடக்கும், சந்தோஷமா இருயா.
கொண்டையிலே வச்சம் நீ கண்டதடி கண்டவிழி அன்று இப்போ சுண்டதடி என் நிரப்ப இந்த சித்திரையில் நம்ம நிச்சயந்தான் உன்ன கட்டிக்கிறேன் இது சத்தியந்தான் சரசன். என்ன சொல்ற பாவம்,
ஒன்னும் தெரியாத ஒரு ஏழை பொண்ணு வெள்ளையம்மா. அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி பாசியை தூண்டி விட்டேன். அத அவ மனசுல கற்பனை கோட்டையா கட்டிக்கிட்டு கற்பங்கிற கோட்டை கிட்ட. எனக்கும் அந்த மாதிரி நிலைமை நாளைக்கு உன்னால வந்துடக்கூடாது பாரு. அதனாலதான் உங்ககிட்ட நான் பேச விரும்பல. அதெல்லாம் வெறும் கட்டுக்கதை சரசு. கதை இல்ல, அத நானே என் கண்ணால பார்த்தேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது நீ ஒரு உண்மையான லவர் இல்ல. ஆளையோ அந்தஸ்தையும் பார்த்து மனச பறிகொடுக்கிற எந்த ஒரு பொண்ணுக்குமே வாழ்க்கையில ஏமாற்றம்னு ஒண்ணு நிச்சயமா இருக்கும். உன்ன மாதிரி ஆம்பளைங்களுக்கு வேணும்னா காதலுங்கிறது வாழ்க்கையில ஒரு கட்டமா இருக்கலாம். ஆனா நான் உன் மேல வச்சிருக்கிறது உண்மையான அன்பு. என்ன நம்பு? எது எதை நம்ப சொல்ற? நாளுக்கு நாள் ஆளுக்காடு மாறுதே, அந்த அன்பு சொல்றியா? இத பாரு, உனக்கு பொழுது போகலன்னா ஒரு ஃபுட்பால் விளையாடு, ஒரு வாலிபால் விளையாடு. ஆனா ஒரு பொண்ணோட வாழ்க்கையில மட்டும் விளையாடாத. கேளு, நீ என்ன பகவத்கீதையா சொல்ல போற? பகட்டா நான் வார்த்தை சொல்லுவேன். அதையெல்லாம் நானப்ப தயாரா இல்ல. ஏன்னா நான் ஒண்ணும் வெள்ளையம்மா இல்ல. இப்ப என்னதான் சொல்ற? இது வரைக்கும் உனக்கும் எனக்கும் இருந்த உறவை முறிஞ்சதுன்னு சொல்றேன். இனிமே என்ன தொந்தரவு பண்ணாத. என்னடா சாம்பாரு, கை கேட்டது வாய் கேட்டாம போயிரும் போல இருக்கு. அண்ணே, அரசியல் கட்சிக்குள்ள ஏற்பட்ட உறவுனா இன்னைக்கு இந்த கட்சி, நாளைக்கு இன்னொரு கட்சி, அப்படின்னு ஏதோ ஒரு கட்சியோட புதுசா உறவு ஏற்படுத்திக்கலாம். ஆனா இது ஒரு பொண்ணோட ஏற்பட்ட உறவு. அந்த பொண்ணு அப்படி சொன்ன பின்னாடி நானும் தேடி பார்த்துட்டேன். இதுக்கு மேல தமிழ்ல வார்த்தையே கிடைக்கல. என்ன ஏய் சாம்பார், ஏண்டா இதுக்கு போய் இப்படி கண்ணீர் ஓடிக்கிற? ஆத்து தண்ணின்னா வெள்ளம் அடிச்சுட்டு போயிருமேன்னு சொல்லி கவலைப்படலாம், ஆனா இது கிணத்து தண்ணி. இப்போ உங்க வேதனைக்கு ஒரே வழி பட்ட தண்ணி தான். அம்மா, அம்மா, அம்மா. என்ன? கைய நீட்டுமா? எதுக்கு? நான் சொன்ன கேக்கணும். கைய நீட்டு சொல்ல நீட்டணும். இந்தா இந்தாமா. ஏதா விளப்பனா? நான் சொல்றேன், எனக்கு பசிக்குது, முதல் சாப்பாடு போடு. என் ராசா, கொஞ்ச நேரத்துல இவ்வளவு பணம் எப்படா சம்பாரிச்ச? கெட்டி காரப்பிள்ள, நான் தான் உன்னை இவ்வளவு நாளா கெடுத்துக்கிட்டேன். ஆமா, எந்த வேலைக்கு போய் சம்பாரிச்சேன்? சரி சரி சோறு போடு, நான் பசிக்குது சொல்றேன், அப்புறமா சொல்றேன். என் ராசா, உனக்கு இல்லதா இதோ ஒரே நிமிஷத்துல சமைச்சு போட்டேன் என் ராசாவுக்கு. அம்மா வச்சிருக்க ராஜா. எப்படிடா சம்பாரிச்ச? இரும சொல்றேன், சாப்பிடுறது. என்ன பண்ணது ஒண்ணு புரியல. அதான் பார்த்தேன், நம்ம வீட்டுல இருக்க செப்பு கொடுத்து கொண்டு போய் அட வச்சு வந்துட்டேன். அம்மா, அதுல நான் ஒரு பைசா எடுக்கல. என்ன நம்ம கவுண்டர் கேட்டுப்பாரு. நீ சாப்பிடுமா, உடம்ப பாத்துக்க. ஐயோ, என் தலையெழுத்து. சோளம் எப்படி? பத்து காசு. பத்து காசா? எவனோ கடிச்சிட்டு போட்டுக்கா, எனக்கு வேண்டாம். நல்லா இருக்கு. ஆமா, பழம் எப்படி? ரூபாய்க்கு ரெண்டு. ரொம்ப சீப்பா சொல்றீங்க, அடிபட்டதோ? தொட்டு பாத்துட்டு பேசியா? கல்லு கணக்கா இருக்கு. எவ்வளவு போட? எவ்வளவோ போட. கணக்கு பண்ணிக்கையா? கணக்கு பண்ணிட்டு தான் இருக்கிறேன். என்னையா எடுத்ததுக்கெல்லாம் எனக்கு மடக்கா பேசிட்டு இருக்கியா? எந்த ஊரு? போடி. மாரிமுத்தூர் இருப்பா, அதே பஸ்ல நானும் வர்றேன். யார பாத்தியா போடிங்கிற? போடிக்கு பக்கமா வாடி, பஸ் கிடைக்கல லாரியில போவோம்ப்பா. என்னையா போடிங்கிற வாடிங்கிற? உடம்பு எப்படி இருக்கு? ஐயோ, யாராவது ஓடியாங்க வாடி போடி. ஐயோ, ஐயா, இது ஒவ்வொன்னு இடி மாதிரியில இருந்துச்சு. போட்ட 500 தெளிஞ்சு போச்சுடா சாமி. அம்மா, 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 அம்மா. பகல்ல தான் தொந்தரவுனா ராத்திரியிலயும் தூங்க விட மாட்டேங்கிறான்.
ராதிஜ போயிருக்குமா அம்மா? அட இறியா, சோழ எடுத்துட்டு வர வேண்டாமா ஐயா? அவன் இன்னும் நான் வீட்டு போகணுமா? போயிட்டு வர வேண்டிதானே அம்மா? சத்தறியா, எடுத்துட்டு வரேன். இதுதான் கோலம், பெருங்கோலம், அலங்கோலம். சந்தையில துவைச்சு எடுத்துட்டானுங்க. சாதாரணமா துவைக்கல, சோப் போட்டு நுரக்கிழம்ப துவைச்சிட்டானுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் போயிருந்தா நீ வெள்ளம் போறதான் இருந்திருப்ப. அப்படி என்னையா செஞ்ச? நான் ஒண்ணுமே செய்யலம்மா. பழம் தான் விலை கேட்டேன். நீ ஒழுங்கா விலை கேட்டிருக்க மாட்டிய. தெரியுமா, உள்ள ஐயா உத்தரம் கொடுக்கறேன். இனி இது வேறையா அம்மா? காலப்புடி கதவுல மோதிராத. நீயா? நானேதான். உங்ககிட்ட இருந்து நல்ல பதில் கிடைக்கும்னு இன்னும் நம்பிக்கையோட இருக்கேன். அது இந்த ஜென்மத்துல கிடைக்காத. நான் சொன்னா சொன்னதுதான். சரசு, நான் மாலை மாத்திக்கலாம்னு நினைக்கும்போது நீ மனசை மாத்திக்கிட்டிய. நீ அடிக்கடி ஆளைய மாத்திக்கிற போது நான் மனச மாத்திக்கிறதுல ஒன்னும் தப்பே இல்ல. சரசு, நான் உண்மையில ரொம்ப பாசம் வச்சிருக்கேன். அந்த பாசத்துலதான் ஒருத்த வைக்க விழுந்துட்டா. நானும் வைக்க விழ தயாரா இல்ல. சரசு, இப்ப முடிவா என்ன சொல்றேன்? எனக்கு வர புருஷன் ஸ்ரீராமதாஸ் தான் இருக்க விரும்புறேன். உன்ன மாதிரி கோபி கிருஷ்ணன் தான் இருக்க விரும்பல. இத பாரு, தாலி கட்டினத்துக்கு பின்னாடி தாம்பத்திய உறவு வச்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஆனா நீ தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே தாலாட்டு பாடணும்னு ஆசைப்படுற. அவசரப்பட்டு ஆறாரோ பாண்டீன்னா அப்புறம் யாராரோ உன்னை பத்தி பாடுவாங்க, அவ்வளவுதான். அதான் எங்கிட்ட நடக்காது. அப்புறம் நீ ஒரு பொம்பளை எங்கிட்ட சேலஞ்ச் பண்ற. எங்கிட்ட சேலஞ்ச் பண்ணாத, உன்னால என்ன பேலன்ஸ் பண்ணவே முடியாது. பொறுக்கி நாயே. என்னடி சொன்ன அண்ணே? இந்த மாதிரி பொண்ணுகள்கிட்ட பழகும் போது என்னைக்காவது ஒரு நாளைக்கு இப்படி துப்புவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் முன்கூட்டியே நான் செம்போட அலைஞ்சேன். முதல்ல முகத்த கழுவிக்கங்க, அப்புறம் முடிவெடுப்போம். செம்பு எதுக்கு எதுக்குன்னு கேட்டீங்களே, இப்ப அது புரிஞ்சதா? ஏ தம்பி, என்னப்பா? உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு, என்னன்னு பாரு. என்னடா? ஒண்ணு இல்லப்பா, வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தேன். அதான் இன்டர்வியூ வந்துருக்கு. சரி சரி, ஊரை சுத்தின போதும், முதல்ல அதை போய் பாரு. இன்னைக்கே புறப்படா. சரிப்பா. ஏ சரசு, நான் ஒரு விடுதலை படுற விடுவிக்கிறியா? சொல்லு. மானம் கருப்பு, மதுரை சிவப்பு, உடச்சா பருப்பு, தின்னா கசப்பு, என்னன்னு சொல்லி பாக்கலாம். எனக்கு தெரியல, நீதான் சொல்ல. நீங்க யாராவது சொல்லுங்களேண்டி. என்னடி இது, உடச்சா பருப்பு, என்ன பெரியவர என்ன பத்த வைக்கிறீங்க? பீடி பத்த வைக்கிறேன். கண்ணு சரியா தெரியல, காத்து பட்டு பட்டு அணைஞ்சு போகுது. நான் எதுக்கு இருக்கேன்? வயசான காலத்துல நீங்க கஷ்டப்படுறீங்க. குடுக்க பத்த வச்சு தரேன். இந்த உங்களுக்கு விரும்பே பத்தாது. மண்டு மண்டு எல்லாம் கண்ணு தெரியாது. என்னப்பா இருமுல? ஒண்ணு பெரியவர, யாரும் நினைக்கிறாங்க. வேற யாரும் நினைக்கிற, நான் தான் நினைக்கிறேன். இப்படி குடு பீடிய விட்டா நீயே பூரா எடுத்து போல் இருக்கு. பாத்துட்டியா? பெருசு இன்னொரு புத்து ஜாஸ்தி. காப்பாத்துங்க.
ஏ மனோன்மணி, இந்த சரசு பட்டணத்துல போய் படிச்ச லட்சணத்தை பாத்தியா? எவ்வளவு துணிச்சல் இருந்தா இந்த காரியம் செஞ்சிருப்பா. அதுவும் பட்ட பகல்ல ஆசங்கரையில கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம. ஏங்க இவ இங்கேயே இப்படின்னா பட்டணத்துல போய் எவ்வளவு கொட்டடிச்சிருப்பா. இந்த காலத்துல யார நம்ப முடியும்? வசதி இல்லாத பொண்ணா இருந்தா வயிற்று பசிய ஆத்துறதுக்கே வாழ்க்கை சரியா போயிருக்கும். ஆனா இவ வசதியான விட்டு பொண்ணாச்சு, அதுதான் கல்யாணத்துக்கு முன்னாடியே உடம்பு பசிய ஆதிக்கிட்டா. ஒரு சோடா கொடுமா. டேய் மன்னரே, நேத்து நம்ம ஊர் ஆத்தங்கரையில ஒரு அருமையான லவ் சீன் பார்த்தேன், கண்கொள்ளா காட்சி. அப்படியா? யாரா அந்த ஹீரோ ஹீரோயினே? நம்ம சரஸ்வதி அவங்கிட்டயா? அட, இந்த காலத்துல யாரா இருக்கு அதிர்ஷ்டம் வரும்னு தெரியா போச்சு. அவளுக்கு தேவை ஒரு ஆம்பளை. சத்தம் கேக்குது ஆளக்கான. நீயாடா? நான் தான். ஏன்டா இப்படி உயரம் கம்மியா பிறந்து உயிர் எடுக்கிறீங்க? என்னடா வேணும்? காசு போடா. என்ன பழம் சிறுசா இருக்கு? போது போடா. அழகே வாங்க வாங்க, உங்ககிட்ட நிறைய பேசணும். இந்த வர்ற என்ன விஷயம்? என்ன அழகு, உங்களை பத்தி ஊர் முழுக்க கசமுசான்னு பேசிக்கிறாங்க. என்ன சொல்றீங்க கவுண்டர்? நீங்களும் சரசுவும் ஆத்தங்கரையில தப்பு பண்ணிட்டதாக ஊரே பேசிக்குது. இது உண்மைதானா? ஐயோ, அதான் போய் கவுண்டர். இதுதான் வேணாங்கிறது. உங்க மேல சத்தியமாக அழகு, எங்க இருக்கிறீங்க? நான் பக்கத்துல நிக்கிறேன். இந்த அடி அடிச்சிட்டீங்க, இது என்ன கையா கரப்பாரியா? கவுண்டர் இப்படி உட்காருங்க. இதுக்கே இப்படி கிடைக்கிட்டீங்களே. உங்களுக்கு அழகு சுந்தரம்னு தெரியாதனமா பேரை வச்சுட்டாங்க. அது ரொம்ப தப்புன்னு இப்ப உங்கம்மா வருத்தப்பட்டதாக நான் கேள்விப்பட்டேன். அழகு, இந்த சந்தர்ப்பத்தை விட்டா உங்களுக்கு வேற சந்தர்ப்பமே கிடைக்காது. சரசுவும் நீங்களும் தப்பு பண்ணது உண்மைதானான்னு ஊருக்குள்ள யாரு கேட்டாலும் ஆமான்னு தலையாட்டிடுங்க. மத்தவன் நான் கவனிச்சுக்கிறேன். கவுண்டர், உண்மையிலேயே நீங்க சரசுவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருந்தா நான் சொல்றபடி கேளுங்க. இல்ல, இந்த ஜென்மத்துல உங்களுக்கு கல்யாணம் நடக்காது. நான் எது சொன்னாலும் உங்க நன்மைக்காகத்தான் சொல்லுவேன். நான் சொல்றபடி நீங்க செய்யறீங்க. அழகே, நீங்க என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இப்ப சில விஷயங்கள்லாம் கேள்விப்படுறேனே, உண்மைதானாப்பா? நீ என் பொண்ணு ஆத்தங்கரையில தப்பு பண்ணிட்டதாக இந்த ஊரெல்லாம் பேசுறாங்களே, உண்மைதானா சொல்லுப்பா. நான் மானத்தோட வாழ்ந்து வைப்பா, வெளியில தலை காட்ட முடியலையே. சொல்லுப்பா, சொல்லு சொல்லு. அழகு, இந்த சந்தர்ப்பத்தை விட்டா உங்களுக்கு வேற சந்தர்ப்பமே கிடைக்காது. சரசுவும் நீங்களும் தப்பு பண்ணது உண்மைதானான்னு ஊருக்குள்ள யாரு கேட்டாலும் ஆமான்னு தலையாட்டிடுங்க. மத்தவன் நான் கவனிச்சுக்கிறேன். என்னப்பா சொல்ற? அழகே, ஆமா நீங்க கூட இதை நம்புறீங்களாப்பா? லங்கையில இருந்த சீதையை பத்தி அயோத்தியில இருந்த எவனோ ஒருத்தன் கண்ணால பாக்காமலே கலங்கன் சொன்னான். அதையும் அந்த அவதார புருஷன் ராம நம்புனாம்மா. இப்ப இந்த ஊரே கண்ணால பார்த்ததா சொல்லும் போது நான் மட்டும் எப்படிமா நம்பாம இருக்க முடியும்? அப்பா, அந்த திருக்கடையில கொஞ்சம் கூட பிடிக்காது. அதோட அம்மா பசின்னு வந்துட்டான். பழைய சோறுன்னு பார்க்க மாட்டான், பாதாம் அல்வான்னு பார்க்க மாட்டான். எதையாவது உன்னை சாப்பிட்டு பசியை தனிச்சுக்கத்தான் நினைப்போம். நல்ல வேலை சம்பந்தப்பட்டவன் நமக்கு முறை மாப்பிளையா போயிட்டான். இங்க பாருமா, இந்த ஊர்ல நாம தலைநிமிந்து நடக்கணும்னா நீ அந்த அழகத்தான் கட்டிக்கணும். அப்பா, இந்த ஜென்மத்துல அந்த அழகத்தை கட்டிக்க மாட்டேன். இங்க பாருமா, நான் இப்ப சொல்றதுதான். ஒண்ணு உன் கழுத்துல அவன் கட்டுற தாலி கயிறு ஏறணும், இல்ல என் கழுத்துல தூக்கு கயிறு ஏறும். ரெண்டுல உன்னை நீயே முடிவு பண்ணிக்க. அம்மா, கவுண்டர் என்ன பார்த்தது? கால்ரா பாக்குறீங்க? இல்ல வருஷம் போறது வச்சான்னு பார்த்தேன். ஏ, வருஷத்துக்கு ஒரு முறை தானே நீங்க குடிக்கிறது?
இன்னைக்கு பட்டு சட்டை பட்டு விளையாட்டு கூட வந்து எனக்கு ஆச்சரியமா போச்சு. உங்களுக்கு வெறுமை பார்த்தாது மண்டு மண்டு மண்டு. எனக்கு நம்ம சரசுக்கு நாலு கல்யாணம். ஆமா, இவர் பெரிய சார்லஸ். உலகமே திரண்டு வரப்போகுது. அழகு, நம்ம சரசுன்னு என்கிட்ட சொன்ன மாதிரி நாலு பேர் கிட்ட சொல்லிடாதீங்க. அப்புறம் தாலி கட்டுற நேரத்துல கியூல வந்து நிப்பானுங்க. நான் நீனு அழகு, என் கல்யாணத்தை நீங்க பார்த்தது இல்லையா? அப்ப நான் பெருக்கலையே. ரொம்ப நல்லதா போச்சு. கூட்டம்னா கூட்டம், உங்க வீட்டு கூட்டம் எங்க வீட்டு கூட்டமா? கோகுள்ளன்னு ஊரே திரண்டு வந்து நின்றுச்சு. கூட்டத்தை என்னால சமாளிக்கவே முடியலம்மா. கல்யாணத்துக்கு மொழி மாத்திரம் விடவே இல்ல. ஏன் இப்படி எல்லாம் போய் சொல்றேன்? நம்ம கல்யாணம் அப்படியா நடந்தது? என்ன கூட்டிட்டு ஓடி போயிட்டு தாலி, அதுவும் இல்லாம தாலிக்கிற வாங்க கூட உங்க கையில காசு கிடையாது. இது போய் அருணா கௌதம் கருத்துல கட்ட அதோட ஞாபகம் இல்லையா? ஆமா, அதுக்கப்புறம் நான் அருணா கீரை கட்டுறது இல்ல. அப்ப எப்படி கோவில் கட்டுறீங்க? இப்ப எல்லாம் கட்டுறது இல்லம்மா, ஒட்டிக்கிறேன். ஏண்டி விவசாய கட்ட நம்ம பேசிட்டு இருக்கிறேன். அழகே, அவ சொல்றது எல்லாம் நம்பாதீங்க. நீங்க தைரியமா போங்க, கல்யாணத்துக்கு நான் வர்றேன். ஒரு முறை வந்து தள்ளி விட்டு போய் சரசு, இன்னைக்கு நமக்கு பஸ்ட் ராத்திரியா? நம்ம கவுண்டர் சொன்னாரு பஸ்ட் ராத்திரினா அது நடக்கும் இது நடக்கும்னு. நீ ஒண்ணுமே பேச மாட்டீவிய. எனக்கு தலை வலிக்குது, பேசாம படு. வேணும்னா தலையில தச்சு விடுவா. என்ன தொந்தரவு பண்ணாத, படுக்க பரிய இல்லையா? சரி சரசு, நீ படு. சரசு, பாலாவும் சாப்பிட்டு படு. சரசு, அடியா அடிச்சிட்டேடா. டேய் ஜான் காட்டா, காட்டா பாக்கலாம். என்னடா அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி நீளமா இருந்துச்சு, இப்ப என்ன சுருங்கி போச்சு? வீட்டுல அரிசி போட்டு அதெல்லாம் பொழுது போறதுக்கு அப்புறம் செய்ய வேண்டிய வேலை. இப்ப வேண்டிய அவசரம் இவதானா? இதுக்கு எங்க வீட்டு ஆம்பளை எவ்வளவோ தேவல. எனக்கு கைகால் அமைக்கி விடுறதோட சரி. கைகால் அமைக்க விடுறா? உனக்கு கை எங்க இருக்கு கால் எங்க இருக்குன்னே தெரியல. குத்து மதிப்பா அமுக்குவான் போல் இருக்கு. வீட்டுக்கு ஒரு மருமக கொண்டு வர்றது வயசான காலத்துல கொஞ்சம் நிம்மதியா இருக்குமேனுதான். இவ என்னடா, உலகத்திலே இல்லாத அதிசயமா பெரிய படுப்பு படிச்சிட்டோம்னு புஸ்தம் கைமா உக்காந்துகிட்டு இருக்கா. உழுத மாடு ஊருக்கு போச்சான், ஏறு கலப்பை எதற்க வந்துச்சாங்கிற கதையா? மருமக வந்தா கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா இருக்கிற நிம்மதி இல்லாம போயிடும் போல இருக்க. காலையில எழுந்திருச்சோமா, வாசல கூட்டணுமா, கோலத்தை போட்டோம். சரசு, நேற்று உன் அம்மா திட்டுச்சுல, நீ ஒருவேளை செய்யலன்னு சொல்லி எனக்கு ரொம்ப சகடமா போச்சு.
அதான் அம்மால நேரம் பார்த்து எல்லா வேலையும் நானே செஞ்சுக்கிறேன். நீ ஒரு வேலை செய்ய வேணா. அது என்ன வெள்ளையா இருக்கு? சரசிய பேச மாட்டேது, என் மேல கோவம். நீ சாப்பிடு, உன் பொண்டாட்டி கூப்பிட்டு சாப்பிட சொல்லு. அம்மா என்னமா சரசுக்கும் கூழ் ஊத்துற? என்னடா புதுசா கேக்குற? நம்ம என்ன குபேரம் பரம்பரையா? எப்பவும் குடிக்கிற கூழ் தானே, அவளையும் சாப்பிட சொல்லு. சரசு இதெல்லாம் சாப்பிடாது, சோறுதான் சாப்பிடுமா. அது வசதியான வீட்டுல வளர்ந்த பொண்ணு, சோறு பொங்கி போடுமா. பொண்டாட்டி மேல அவள அக்கறை இருக்கிறவன் நாலு கார் சம்பாசி வந்து கையில குடுத்துட்டு சோறு பொங்கி போட சொல்லணும். அதுக்கு வக்கு இல்ல, வாய் சாவிடாத பாரு. ஏண்டா இங்க உயிர வாங்குற? இருமா நான் வர்றேன். சரசு நேரம் ஆச்சுல, நீ சாப்பிடு. சரசு நானும் அம்மாவும் அப்பவே சாப்பிட்டோம். சாப்பிடு சரசு. குணமாயிடும் சொல்லுச்சு, அதான் ஊத்திட்டு இருக்கேன். குப்பு கரெக்டா நிக்கடா. சரிடா. அழகு நூறு ஆயிடுச்சு. என்னடா பண்ணுன? ஏன்டா கையெல்லாம் ரணமா இருக்கு? இதுவா நம்ம ஊர் மரத்தடி பிள்ளையா இருக்கு, நூறு கூட தண்ணி ஊத்துனா நம்ம சரசோடம் குணமாயிடுன்னு பாக்கியம் சொல்லிச்சு. அதான் எவ்வளவு புண்ணாயிடுச்சுமா. உனக்கு என்னடா தலையெழுத்து? அவளுக்கா நீ ஏன்டா ஊத்துன? சரச சரச நீ தான் உயிரை விடுற. அவன் உன்னை புருஷன் கொஞ்சமாவது மதிச்சு நடக்கிறானா? என்னவோ அப்படி உயிரெல்லாம் பேசுற. என்ன இருந்தாலும் என் பொண்டாட்டில அவளுக்கு நான் சேம வேற யாருமா செய்வா? சத்தம் போடாத, சரசு தூங்குது, மருந்து போடு. அழகே இங்க வா. கல்யாணத்துக்கு முன்னால கல்லு தடிக்கி விழுந்தாலும் கவுண்டர் கடையில் தான் விழுவேன். இப்ப இந்த பக்கம் திரும்பிய பார்க்க மாட்டேங்கிறிய. புருஷனும் பொண்டாட்டி அவ்வளவு அன்யோன் ஆகிட்டீங்களோ? இல்ல கவுண்டர், சரசு என் கூட பேசுறதே இல்ல. விவரம் தெரிஞ்ச பொண்ணு, எங்க பேசினா நேரம் வீணாயிருமோன்னு நினைக்கிது போல் இருக்கு. என் வீட்டுக்காரிக்கு அதெல்லாம் தெரியறது இல்ல, பேசியே பொழுத போக்கிடுறான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல கவுண்டர், என் கூட பேசுறது இல்ல, என்ன தொடக்கூட விடுறது இல்ல கவுண்டர். உன் பொண்டாட்டி பாக்குறதுக்கு கண்ணுக்கு லட்சணமா இருக்கா? நீ பழனி மேல படிக்கட்டு மாதிரி கோடல மாடலமா இருக்க. ஏதோ ஒரு பொய்ய சொல்லி நான் உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சேன், அது இப்ப வந்து உதைக்குது. இங்க பார், நான் ஒரு ஐடியா தர்றேன், அதுபடி நட, எல்லாம் சரியாயிடும். என்ன ஐடியா கவுண்டர்? நீங்க பேசாம மெட்ராஸுக்கு போய் யாரையாவது புடிச்சு ஏதாவது ஒரு வேலையில சேர்ந்து நாலு காசு சம்பாரிச்சிட்டு நாகரீகமா வாங்க. அப்புறம் பாருங்க, சரசு காலமெல்லாம் உங்க காலடியில விழுந்து கிடப்பா. அப்படியே கவுண்டர்? ஆமாங்க, உடனே கிளம்புங்க. என்ன அடிச்ச? நீ விட்ட? நான் எங்க சுட்ட? நீ தானே பீடிய வாங்கிருந்த. தெரியாம அடிச்சுட்ட, மன்னிச்சுக்கப்பா. என்ன
என்னடா விளையாடுறியா? நான் விளையாடுவேனே, மீதி விளையாண்டுருச்சு. கூழ் சாப்பிடுறவன் கூழ் தான் சாப்பிட முடியும், வடை பாயசம் சாப்பிடுறவன் வடை பாயசம் தான் சாப்பிட முடியும். யார் யாருக்கு என்ன கொடுப்பனையோ அப்படித்தான் நடக்கும். நீங்க கொடுத்து வைக்காதவங்க அழகு கொடுத்து வைக்கவன் வடை பாயசத்தோட சாப்பிடுறான், சாப்பிடுறதும் சாப்பிடுறது. கல்யாணங்கிறது ஆண்டவம் போட்ட முடிச்சுன்னு சொல்லுவாங்க, ஆனா என்னை பொறுத்த மட்டும் ஆண்டவம் முடிச்சு போடுறதுக்கே மறந்துட்டான். ஒருத்தன் கட்ட வேண்டிய தாலியை இன்னொருத்தன் கட்ட முடியாது. அந்த விஷயத்துல என்னை விட அழகு ரொம்ப கொடுத்து வச்சு. எங்கிருந்தாலும் வாழ. நாலு பேர் பார்த்தா நாலு விதமா பேசுவாங்க. நீ போ சரசு. ஒரு பத்து ரூபாய் கூட பையில தான் அவ்வளவு காசு வச்சிருக்கல. பத்து ரூபாயா? ஓகே, வேற ஏமாந்தனும் பாரு. இந்த பாரு, இப்ப நீ பத்து ரூபாய் கொடுக்கலன்னா விவகாரம் வேற மாதிரி ஆயிடும். என்ன பண்ணுங்க? இப்ப நான் உன்னை பார்த்தே அப்பா அப்பான்னு கத்துவேன். அதோ உட்காந்துருக்கு பாரு ஒரு அம்மா, அது ஓடி வந்து உன்னை மச்சான் மச்சான்னு கட்டி பிடிச்சுக்கிட்டு அழுவும். அப்புறம் இந்த ஊர் பேட்டையே கூடிடும். அப்புறம் அடி உத, நீ போலீஸுக்கு போறதெல்லாம் அடுத்த விவகாரம். எங்களுக்கு இந்த போலீஸ் ஜெயில அடி உத இதெல்லாம் ரொம்ப சர்வீஸா போச்சு. ஆனா இது உனக்கு மான பிரச்சனை, நல்லா யோசிச்சுக்கோ. இப்ப நீ ஒரு முடிவுக்கு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். கொடுக்கறியா இல்ல நான் கத்தட்டுமா? Come on.
வணக்கப்பா. நீ அம்மா சும்மா இருக்க, சாப்பிடுமா? வேற என்ன வேணும் சார்? சூடு என்ன இருக்குது? சிக்கன் சூப் இருக்கு சார். வேண்டாப்பா, பில் கொண்ட. பில் எவ்வளவு வாதியார? 49.50. கொடுத்துரு. இந்த பணத்தை அவனுகிட்டே கொடுத்துக்கலாம், அடியாவும் மிச்சமா இருக்கும். இதுக்கே பயந்தா எப்படி வாதியார? இன்னும் சோடா இருக்குது, பீடா இருக்குது, அதுக்கெல்லாம் நீங்க மூல வாங்க. அண்ணா வரணுங்கண்ணா. பாருமா, தைரியம் தான் புருஷ ரச்சனம். இப்படி கோலத்தனமா இருந்தா மெட்ராஸ்ல வாழ்க்கையே நடத்த முடியாது. எவன் தகராறுக்கு வந்தாலும் மொத அடி நம்ம அடிச்சிடணும், ஆட்டோமேட்டிக்கா ஜகம் வாங்கிடுவான். எப்படிமா, கரெக்டா? ஆட்டோ வருமா சார்? எங்க சார் போகணும்? அடையார் கேட் ஹோட்டலுக்கு போகணும். உட்காருங்க சார். ஏன் சார் ஒரு பேக்கெட் சிகரெட் போக 100 ரூபாய்க்கு மீறி சில்லறை இருக்குமா? இல்ல சார். என்னங்க பெரிய வம்பா போச்சு? கவர்மெண்ட்லயும் தேவையான அளவுக்கு சில்லறை எடுக்க மாட்டேங்கிறேன், வீட்லயே வச்சு அடிச்சுக்கலாம் ஒத்துக்க மாட்டேங்கிறேன். ஏன் சார் உங்ககிட்ட ஒரு 5 ரூபா இருக்குமா சார்? இருக்கு சார். ஒரு பை சிகரெட் வாங்க, கட் பண்ண போது சேர்த்து கொடுத்து சேர்த்து விலைக்கு வருதாமா? வாங்கிக்கலாம். நல்ல வேலை வாங்கி கொடுத்துருங்க, உங்க நம்பிதான் இருக்கேன். பாம்பே பிரான்ச்சு போயிருக்கியா? வெளிநாட்டுக்கெல்லாம் வேணாம் சார், இங்க அக்கா மொத்தம் நல்ல வேலை வாங்கிடுவாங்க. என்ன பிரயோஜனம்? கொண்டாட்டி ஒரு கார் எடுத்துட்டு கிளப்புக்கு போயிட்டா, இன்னொரு காரை தங்கிச்சு எடுத்துட்டு காலேஜுக்கு போயிட்டா, இப்ப தேர்தல் வேற வருதா? நம்ம தொகுதியில் நிக்கிற ஆளுங்கட்சிக்கார ஒரு வண்டி எடுத்துட்டு போயிட்டா, எதிர்கட்சிக்கார இன்னொரு வண்டி எடுத்துட்டு போயிட்டா, நாம நடுத்தரவு நிக்கிறோம். எப்படி இருக்குன்னு பாரு. 5 நிமிஷம் பொறுத்துக்கங்க சார். நான் என்ன கல்யாண வீட்டுக்கு சாப்பிடவா போறேன், பிசினஸ் விஷயமா போறையா? 5 நிமிஷம் லேட்டா போனா கூட 100 ரூபா போச்சு. நீயா கொடுப்ப? ஒழுங்கா கட்டுறது இல்ல. இதுக்கு தயந்த ஆட்டோல ஏறவே கூடாது. என்ன திருப்பி என்ன பாச்சு? வண்டி நிப்பர் ஆயிடுச்சு, உங்களை அடையாள டிராப் பண்ணிருமா? சார் இல்ல போயிருங்க சார். உட்காருங்க சார். அண்ணா வீட்டுல என்னாச்சுன்னு பாருங்க. நீ போப்பா. இன்னொரு என்னமா சௌக்கியமா இருக்கியா? என் பேர் அங்கமுத்து இல்ல, தங்கமுத்து. தங்கமுத்து தான் கூப்பிட்டேன். ஆ மாதிரி கேட்டுச்சா? ஆமா. அப்பா அம்மால ஊர்ல சௌக்கியமா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேலை வெட்டி எல்லாம் சுத்திட்டு இருந்தியே, இப்ப எப்படி? இப்ப இந்த கடையில தான் சார் வேலை பாக்குறேன். தம் அடிக்கிறேன். ஓ, முதலாளி ஊர்ல இல்லையா? ஆட்டோவை கட் பண்ணிட்டு வந்துடுறேன், சாவகாசமா பேசும். 100 ரூபா இதுக்கு தயா சொன்ன அப்பவே சில்லற மாத்தி வைக்கலான்னு கேட்டையா? உனக்கு செலவுக்கு பணம் வேணுமா? அதெல்லாம் வேணாம் சார். பாருமா, நானும் மத்தவங்க கிட்ட காசு கேட்க கூச்சப்பட மாட்டேன், மத்தவங்களும் எங்கிட்ட கூச்சப்படக்கூடாது. வேணும் எனக்கு தரேன். ஆண்டவ புண்ணியத்துல எப்போதும் 10-20 பையில இருக்கு சார். எவ்வளவு? 10-20. அப்ப ஒரு 10 ரூபாய் கொடுத்து ஆட்டோ கட் பண்ணிரு. சிஸ்டர் ஒரு டின் 6 லிட்டர் எடுங்க. நே, வேலை விஷயம் என்னாச்சு? எது வரைக்கும் படிச்சிருக்கேன்? 3வது வரைக்கும் படிச்சிருக்கேன். கடைசி கலெக்டர் வேலை கிடைச்சா பரவாயில்ல. 3வது வரைக்கும் படிச்சிருந்தா கலெக்டர் வேலையில லாய்க்கு இல்ல. உன்ன பெரிய மாஸ்டர் ஆக்குறீங்க. மாஸ்டர் போறதா? ரெடியா? ரெடி. கவுண்டர் யார் அது? ஓ, நீயா? ஊருக்குள்ளேயே நீதான் ஆடலகன் நினைப்போ. ஏய், இந்த 34 வயசுலயே தலைக்கு எண்ணெய் வச்சு தலை சீவி நான் தெருவில் நடந்தா நடக்கிறத வேறடா. என்ன வேணும்? சிகரெட் வேணும். காசு கொடு. இந்தா இந்தா. ஏண்டா 1 ரூபாய் நோட்டுல உலகமே தெரியுது? என்ன இடிச்சவா நினைச்சிட்டியா? வேற நோட்டு கொடு. வேற நோட்டு இல்லையே. வேற நோட்டு இல்லையா? அப்ப சீட்டு கொடு. 10 வச்சாயா? இல்ல, நான் அனுச்சு வேற உனக்கு வித்துறேன். 10 பைசா இல்ல, நீ கெட்ட கேட்டுக்கு பர்சு பர்சு வேற. அசல் தான் என்கிட்ட இல்ல, நகல் தான் இருக்கு. என்ன பழைய வயிறன்னு நினைச்சு பயப்பட வேண்டாம்.
என்னைக்கு நீ எனக்கு கிடைக்கலையோ அன்னைக்கே உன் மேல இந்த காதலை பாசமா மாத்திக்கிட்டேன். ஆனா ஒண்ணு சரசு, ஓ வாழ்க்கையில இனி நான் குறுக்கிடவே மாட்டேன். என்ன நம்பு. ஒரு நிமிஷம் சரசு, இன்னைக்கு நீ இன்னொருத்தனுக்கு மனைவி ஆயிட்ட, இனிமே உன் போட்டோ எங்கிட்ட இருக்கக்கூடாது. இந்த கூடிய சீக்கிரம் நானும் கல்யாணம் பண்ணி போறேன். ஒண்ணு வேற யாரும் இல்லை, நம்ம வெள்ளையம்மா தான். நான் செஞ்ச தப்புக்கு பரிகாரமா வெள்ளையம்மாவே ஏத்துக்க போறேன். நீ எல்லாம் ஒரு ஆம்பளை வேட்டிய விட்டுட்டு வெறுமனை போறியா? பொம்பளை பிள்ளைங்க நடமாடுற தெருவுல உனக்கு வெக்கமா இல்ல? குடிக்க வேண்டியதா? அதுக்காக இடுப்பு வேட்டி அவுந்து விடுற அளவுக்கா? என்னை பார், 250க்கு மேல சாப்பிட்டிருக்கேன். எவ்வளவு நிதானமா உங்ககிட்ட நான் நின்னு பேசிட்டிருக்கேன். ரொம்ப நிதானம், நேரம். இதெல்லாம் தலை விதியா? நல்லா கீழே குனிஞ்சு பாரியா. ஏதோ பாக்க வேட்டி தந்தா. நான் வேட்டிதான். என்ன எதை பட்டப்பகல்ல? பட்டப்பகல்ல குடிச்சா தாண்டி நான் பல பேருக்கு பெரிய குடிமகன் தெரியும். வள்ளி வள்ளியா? யாரையும் அந்த கள்ளி வெள்ளி போட்ட ஞாபகத்துல வள்ளின்னு வந்துருச்சு. ஏழு ஒரு வயசாச்சு, உறுப்பினர் எதை தேவை சாதிச்சிருக்க? சாதனை பத்தி என்கிட்ட பேசாதடி. சிங்க குட்டி மாதிரி ஆம்பளை புள்ளிய பத்தி வச்சிருக்க? இதுக்கே மேல முச்சு கீழ முச்சு வாங்குது. ஏன் புடிச்சு புடிச்சு குடிய கெடுக்கிற? குடிய கெடுக்கிறேனா? நான் ஒரு குடியவே வாழ வச்சிருக்கேன்டி. 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு சொல்லுவாங்க. நான் ஒரே ஒரு பொய்ய சொல்ல சொல்லி நம்ம அழகுக்கு சரசுல கட்டி வச்சிருக்கேன். அவனுக்கெல்லாம் ஏன் இவ்வளவு அறிவு? நான் மட்டும் இந்த பொய்ய சொல்ல சொல்லன்னா இந்த ஜென்மத்தில் அவன் சரசுவை கட்டியிருக்கவே முடியாது. நான் மட்டும் இந்த பொய்ய சொல்ல சொல்லன்னா இந்த ஜென்மத்தில் அவன் சரசுவை கட்டியிருக்கவே முடியாது. தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, தன்னை கட்டிக்கிட்டவ கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவன் உன் புருஷன். இந்த காலத்துல எந்த பொண்ணுக்கும் இப்படி ஒரு புருஷன் கிடைக்கவே மாட்டாண்டி. வீட்டுல இருக்கிறத வச்சு நேர்ந்து நிறைவித்தான் போகணும். அதான் பொம்பளை பிள்ளைங்களுக்கு அழகு. என்ன சரசு ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணுமில்லக்கா, ஏதோ நடந்தது நடந்து போச்சு. அதையே நினைச்சிட்டு வருத்தப்பட்டு இருந்தா எப்படி? நெட்டையோ குட்டையோ நாம தான் சரிபடுத்திட்டு போகணும். யாருக்குமே நினைக்கிற வாழ்க்கை சரியா அமையலன்னா மனசு கஷ்டமா தான் இருக்கும். அதுக்காக அதையே நினைச்சுக்கிட்டு கிடைச்சிருக்கிற வாழ்க்கையை வீணாக்க கூடாது இல்லையா? புருஷன் படிக்காதவனா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு குடிகாரனாவோ குடும்பக்காரனாவோ இருக்கக்கூடாது. அழகில்லாதவனா இருந்தாலும் பரவாயில்ல, பொண்டாட்டிய அடிமைப்படுத்துறவனா இருக்க கூடாது. இந்த விஷயத்துல நீ ரொம்ப குடுத்து வச்சவடி. மனசுக்கு நிம்மதியே உண்டாகுது. சரசு, கட்ட புருஷனை கடவுளா நினைச்சோம்னா நிம்மதி கோயில மட்டும் இல்லடி, குடும்பத்திலையும் கிடைக்கும். நாமளா ஒருத்தனை பார்த்து ஆசைப்பட்டு கட்டிக்கிறத விட அவன் நம்ம மேல ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டான்னா அந்த வாழ்க்கைய சந்தோஷமா தான் இருக்கும். அழகு உன்னை கட்டிக்கணும்னு ஒத்த கால நின்னா கட்டிக்கிட்டான், நீ அவனை உதாசீனப்படுத்திட்ட. இப்ப தாண்டி உன் மனசுல அவனுக்கு இடம் கொடுத்துருக்க, அது நிரந்தரமா இருக்கட்டும். இனிமே நீ சரிக்கா, இனிமே நானும் அவரும் சந்தோஷமா இருப்போம்.
சொக்குப்படி சொக்குப்படி போட்டா என் மாமா சொன்னால சொன்னபடி கேட்டு நான் வாரே பின்னாலே சொந்தரும்பு மேல சித்தரும்பு போல பட்டுக்கவா சொக்குப்படி சொக்குப்படி போட்டா என் மாமா சொன்னால சொன்னபடி கேட்டு நான் வாரே பின்னாலே சொக்குப்பொடி போட்டா ஒரு பொண்ணு கண்டாலே சொன்னபடி கேட்டு நான் வந்தேன் பின்னாலே செங்கரும்பு மேல சித்தெரும்பு போல நான் தொட்டுக்கவா பட்டுக்கவா சொக்குப்பொடி சொக்குப்பொடி போட்டா ஒரு பொண்ணு கண்டாலே சொன்னபடி கேட்டு நான் வந்தேன் பின்னாலே கட்டில் அரைப்பாடம் கிட்டதில்லையே கண்ணீரமானை தொட்டதில்லையே முத்துயிரால் முத்தமில்லையே முன்னிருந்த கட்டில் அரைப்பாடம் கிட்டவில்லையே கண்ணீளமானை தொட்டதில்லையே முத்துயிரால் முத்தமில்லையே முன்னிருந்த போதோ சுத்தமில்லையே கண்ணே எந்தன் பொன்னே உன்னை கையில் அள்ளவாமல்ல சொக்குப்படி போட்டா என் மாமா சொன்னாலே சொன்னபடி கேட்டு நான் வாரே பின்னாலே செங்கரும்பு மேல சொக்குப்பொடி சொக்குப்பொடி போட்டா ஒரு பொண்ணு கண்டாலே சொன்னபடி கேட்டு நான் வந்தேன் பின்னாலே செங்கரும்பு மேல சித்தெரும்பு போல நான் தொட்டுக்கவா பட்டுக்கவா சொக்குப்பொடி சொக்குப்பொடி போட்டா எல்லாமே கண்டாலே சொன்னபடி கேட்டு நான் வந்தேன் பின்னாலே வணக்கம் சார். உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அது யாருக்கு? சரசுக்கு. நம்ம சரசுக்கா? ஆமாங்க. அதையும் கொடுத்துருங்க, நான் அந்த பக்கம் தான் போறேன். நானே கொடுத்துறேன். ரொம்ப நல்லதா போச்சு, எனக்கும் வேலை மிச்சம். என்ன அழகு, ஊருக்கு வரதா லெட்டர் போட்டியா? நேத்தே போட்டேன். ஆமா, என்ன பொண்டாட்டி போட்டோவே பாத்துக்கிட்டு இருக்க? அதான் நேரம் பார்க்க போறேன். சரி, பொண்டாட்டிக்கு என்ன வாங்கிட்டு போறேன்? பட்டிச்சேலை வாங்கியிருக்கேன். பட்டிச்சேலையா? நான் என்னமோ உன சாதாரண ஆள் நினைச்சமா, நீ பெரிய ஆளா இருக்க. பொம்பளை மனச நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. ஏன்னா எல்லா தாய் குழந்தைகளுக்கும் பட்டிச்சேரனா ரொம்ப பிடிக்கும். பாருமா, ஊருக்கு போய் பொண்டாட்டி பார்த்த சந்தோஷத்துல நம்மள மறந்துடாத. அப்பப்ப லெட்டர் போடு. என்ன அண்ணே, ஒண்ணு மட்டும் சொல்றேன், என் உயிர் உள்ள வரைக்கும் மறைக்கவே மாட்டேன். ஏன்னா என் பொண்டாட்டி போட்டா வச்சு பாத்துட்டுதான் இருக்கேன். ஆனா ஊருக்கு போன உடனே உங்க போட்டா வச்சு கும்பிட்டுட்டே இருப்பேன். என்னையா பெருசா செஞ்சுட்டேன்? பாருமா, ஒருத்தர் நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் அதோட பின்னணியில ஒரு கதை இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம கதையும் உங்கிற மாதிரிதான். என்னை விட அறிவிலையும் அந்தஸ்திலையும் உயர்ந்த இடத்துல இருக்கிற பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணத்துக்குள்ள உறவே இல்லாம இருந்துச்சு. என் நிலைமைக்கு அவளை தாழ்த்த முடியாம இருந்தாலும் அவ நிலைமைக்கு நான் என்ன உயர்த்திக்கிறதுக்கு முயற்சி பண்ண வேலை தேடி மெட்ராஸுக்கு வந்தேன். வந்த இடத்துல போலீஸ் என்ன சந்தேக கேசில புடிச்சிட்டாங்க. ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் அவங்களுக்கு நிரந்தர கைக்கூலி ஆயிட்டேன்.
அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்ப கேஸ் தேவைப்பட்டாலும் பணம் கொடுத்து என்ன கூட்டிட்டு போவாங்க. நானும் போய் போய் சாட்சி சொல்லிட்டு வருவேன். இப்படியே என் காலம் ஓடி போயிருச்சு. கடைசி வரைக்கும் என்னால ஊருக்கு போகவே முடியல. என் பொண்டாட்டி என்னை விட்டு பிரிஞ்சிட்டான். என்னாலதான் என் பொண்டாட்டியோட சேர்ந்து வாழ முடியல. ஆனா உன்ன மாதிரி ஒரு அப்பாவி உதவி செஞ்ச நீயாவது ஊருக்கு போய் உன் பொண்டாட்டியோட சந்தோஷமா சேர்ந்து வாழலாம் இல்லையா? அதனால்தான் நான் உன்ன மனுஷனாக்குறேன். என்ன ராமசாமி? ஹலோ, இன்னைக்கு 25 கோர்ட் வரைக்கும் போனோம், கொஞ்சம் வர்றது. மாமியார் வீட்டுல இருந்து அழைப்பு வந்திருக்கு. அப்ப நான் வரமா. நல்லபடியா ஊருக்கு போயிட்டு வா. ஊருக்கு போய் லெட்டர் போடுமா. சரசு? யாரு? சரசு, உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. உள்ளவா வைரோ? பரவாயில்ல, இருக்கட்டும். இன்னைக்கு நான் வேலை விஷயமா மெட்ராஸ் போறேன். கண்டிப்பா ஏதாவது ஒரு வேலை கிடைச்சிரும். அப்படி ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னா ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி வெள்ளை அம்மா அவங்க கூட்டிட்டு போயிடலான் இருக்கிறேன். நீ இவ்வளவு சீக்கிரம் தெரிஞ்சிருவேன்னு நான் நினைக்கவே இல்லை வைரோ. எல்லாம் ஒன்னாலதான். என்னம்மா சொல்ற? ஆமாத்த, இன்னைக்கு அவர் வராரா? பாருங்க இந்த லெட்டர். என் புள்ள வராது சொன்னது கூட எனக்கு சந்தோஷம் இல்லம்மா. இன்னை நீ அத்தேன்னு கூப்பிட்ட பாரு, அதுதான் எனக்கு ஆனந்தமா இருக்கு. ஆமாம்மா. அத்த, இன்னைக்கு நானே சமைக்கிறேன். அத்த, என் கையால அவருக்கு சாப்பாடு போடணும்னு ஆசையா இருக்கு. இந்த நெல்ல புத்தி எப்ப வரும் தாமா நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். தாராளமா செய்யுமா. ஓ, போமா. என்னம்மா இப்படி மூச்சாக்கி ஓடியாரா? ஒண்ணும் இல்லம்மா, எங்க வீட்டுக்காரர் மெட்ராஸ்ல இருந்து வராரு, அது சொல்றதுக்காக தான் போறேன். அப்படியா? பரவாயில்ல, இப்போ அவருக்கு நல்ல நேரம் வந்துச்சு. ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்குமா. அக்கா, என்ன சொல்றது? அக்கா, இன்னைக்கு எங்க வீட்டுக்காரர் மெட்ராஸ்ல இருந்து வராரு, லெட்டர் போட்டிருக்காரு. அப்படியா? இனிமே கொண்டாட்டம் தான். பாத்தியா உள்ள, புருஷன் மெட்ராஸ்ல இருந்து வர்றாருன்னு சொன்ன உடனே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்ன அரிசியில கல்லு போறக்க வச்சுட்டு நீ புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்க. ராத்திரி காதையும் அமுக்கணும். இன்னைக்கு எங்க வீட்டுக்காரர் மெட்ராஸ்ல இருந்து வராரு. டேய் சாம்பாரு, நான் சொன்னதை செய்யறேன். அதை நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. நீங்களும் வேலை வேலைன்னு மெட்ராஸ் போன ஒண்ணமா தான் இருக்கீங்க. ஆனா வேலை தான் கிடைக்கல. ஆனா இந்த தடவை போங்க, கண்டிப்பா வேலை கிடைச்சிடும். ஏன்னா என் குழந்தை கற்பனை சமயம் வேண்டி இருக்கேன். அப்படி வேலை கிடைச்சிடும், நம்மளையும் கூட இழுத்துக்குங்க. கண்டிப்பா. நீங்க நாசமா போகும். என் பிள்ளைய இப்படி அநியாயமா கொண்டு போயிட்டானுங்களே. எந்த பாவியோ தப்பு பண்ணி என் பிள்ளை தலைமையில தூக்கி போட்டுட்டானுங்களே, அவனுங்க நல்லா இருப்பானுங்களா? வராருன்னு சந்தோஷமா சொல்லிட்டு வந்துச்சு. அதுக்குள்ள இப்படியா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் புருஷன் முடாட்டி ஒண்ணு சேர்றது அந்த ஆண்டவனுக்கே பொறுக்கல போல இருக்கியா. இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல, கவலைப்படாதீங்க. எனக்கு மெட்ராஸ்ல மேல்மட்டத்துல எல்லாரையும் தெரியும். நேர்ல போனா அழக வெளியில கொண்டு வந்துடலாம். காசு பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க, ரெண்டு பேரையும் கூட புறப்படுங்க. நானும் இப்ப மெட்ராஸ் தான் போயிட்டு இருக்கிறேன். பட்டணத்துக்கு நான் வந்து என்னையா செய்ய போறேன்? எனக்கு காலம் தெரியாது, தலையும் தெரியாது. அவ படிச்சவோ நாலு விதமும் தெரிஞ்சவோ அவளை கூட்டிட்டு போய்யா. நீ என்ன பண்ணுவியா ஏது பண்ணுவியா எனக்கு தெரியாதுயா. எப்படியாவது என் பிள்ளைய என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துறியா. உனக்கு கோடி புண்ணியம். போமா, தம்பிக்கு எல்லா விவரமும் தெரியும். சீக்கிரம் போமா பிளீஸ்.
அரசு வேகமா நட, ட்ரெயின் போயிட்டு போகுது. ஏ வைர நின்னுட்ட சரசு, இப்ப நீ என்னோட ஓடி வந்துட்ட. நீயும் நானும் ஓடி போயிட்டதா நம்ம சாம்பார் மூலமா ஊர்ல சொல்ல சொல்லிட்ட. இனிமே நீ ஊருக்குள்ள போகவே முடியாது. ஐயா, நீ என்ன சொல்ற? அன்னைக்கு நாலு பேருக்கு முன்னாடி என் முகத்துல நீ காரி துப்புன, இன்னைக்கு இந்த ஊரே உன்னை காரி துப்புற அளவுக்கு வைக்கிறேன் பாரு. அப்படின்னா எனக்கு வந்த தந்தி எல்லாம் ஏன் ஏற்பாடுதான். உனக்கு வந்த லெட்டர நான் குடுக்கறதா வாங்கி பிரிச்சு பார்த்தேன். அதுல உன் புருஷன் இன்னைக்கு வரதா எழுதியிருந்தான். அவன் வரத்துக்குள்ள உன்னை அனுபவிக்கணும்னு திட்டம் போட்டேன். அதனாலதான் இப்படி ஒரு நாடகத்தை செட்டப் பண்ண. என்கிட்ட திருந்திட்டதா சொன்னியே? அது ஒரு நாடகம். வெள்ளையம்மாவ ஏத்துக்கறதா சொன்னது? அது வெறும் பேச்சு. இத பாரு, நான் காதலுங்கிற பேர்ல இதுவரையில எந்த ஒரு பொண்ணுகிட்டையும் என்னோட மனச பறி கொடுத்ததே இல்லை. அடகு வெப்ப அப்பப்ப திருப்பிக்குவேன். ஆனா உங்ககிட்ட தான் அதை நான் பறி கொடுத்துட்டேன். அதுக்காக அந்த இதயத்தை நான் திருப்பி கேட்கல. அதுக்கு பதிலா உன்னோட இளமைய கேட்கறேன். கொடுத்துருமா? கையேடு. நான் ஜாலியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், நீ பாஞ்சாலியா நடிக்கணும்னு ஆசைப்படுறேன். எப்படி செய்யலாம்? தும்பப்பூ மாதிரி இருக்கிற உன் மேனிய நான் துன்புறுத்த கூடாதுன்னு நினைக்கிறேன். உனக்கு அதுலதான் ஒரு இன்பம் இருக்குன்னு நினைச்சீன்னா அதை நான் தயங்க மாட்டேன். கை எடுத்து கும்பிடுற, என்ன ஒண்ணு செஞ்சிடாத. கெஞ்சியே பழகிட்ட, நான் கொஞ்சியே பழகிட்டேன். உனக்காக நான் மாத்திக்க முடியுமா என்ன? ரொம்ப நாளைக்கு அப்புறம் நானும் என் புருஷனும் ஒண்ணு சேர்றோம். தயவு செஞ்சங்களை பிரிச்சிடாத வைரம். ஒரு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா? சுருக்கமா சொல்ல போனா இறக்காங்கிறதே இந்த நாட்டுக்கு எங்கிட்ட இருந்துதான் சப்ளையே ஆகுது. ஆனா தற்போதைக்கு ஸ்டாக் இல்ல. உன் நேரம் எங்கடி ஓடுற? Yeah!
கழுத்துல கட்டிக்க. உங்க சகல ஆயுதங்களையும் பயன்படுத்துங்க.